குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இது ரொம்ப ஒரு சென்சிபிளான, மோஸ்ட்லி ஹேட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டாபிக். இன்றைக்கி ஜோதிடத்தையும் ஜாதகத்தையும் நம்பலாமா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். முதல்ல ஒரு விஷயத்தை நமக்கு தெரியல அப்படின்னா அந்த விஷயத்தை இல்லைன்னு நம்ம சொல்கிற நம்ம யாருக்குமே நமக்கு உரிமை கிடையாது. ஏன் அப்படின்னா அது இருக்குது ஆனால் அது நமக்கு தெரியலை, அவ்வளோதான் கான்செப்ட். அதே வகையில் தான் இந்த ஆயக்கலைகள் 64 அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அந்த கலை, இந்த கலை, பரகாய பிரவேசம், அப்புறம் கூடு விட்டு கூடுபா இதழ், ஆகாய பிரவேசம், காற்று வழியாக பறந்து போகிறது, கடந்து போகிறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுல ஜோதிட சாஸ்திரமும் ஒரு மிக மிக உயர்ந்த, மிகவும் நுட்பமான, மிகவும் உயரிய கலை. நம்ம சித்தர்கள் அகத்தியராக இருக்கட்டும், புலிப்பானியாக இருக்கட்டும், பல சித்தர்கள் வந்து இந்த ஜோதிட சாஸ்திரத்தை சில கால்குலேஷன்ஸ்லாம் போட்டு வகுத்து கொடுத்து போயிருக்காங்க. இது எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறக்கும் போதே சில குணாதிசயங்களோடு தான் பிறக்கிறான். அதுதான் கர்மா, கர்ம வினைகளின் தொகுப்பு, கர்ம பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இது உங்களுக்கு நான் புரிய வைக்கணும்னா, இதை நீங்கள் நம்ப மாட்டீங்க அவ்வளோ சீக்கிரம், இதை ஜாதகம் எப்படி நான் நம்புறது அப்படிமீங்க. ஆனால் இந்த ஜாதகத்தை நம்பாத பல பேர் வந்து இந்த ஜாதகத்தை பார்த்ததுக்கப்புறம் மிரண்டு மெர்சல் ஆகிருக்காங்க. எப்படிங்க இவ்வளோ கரெக்டாக என்னை பற்றி, என் குடும்பத்தை பற்றி, எங்கள் அப்பா இந்த டைமுக்கு தான் இறந்துருப்பார், எங்கள் அப்பா இந்த டைமுக்கு இதை பண்ணியிருப்பார், நான் இந்த டைமுக்கு இவ்வளோ லாஸ் பண்ணியிருப்பேன், இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்றதெல்லாம் எப்படிங்க இந்த 12 கட்டத்தை வச்சு எப்படிங்க இவ்வளோ சூப்பராக நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் அது ரொம்ப 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 சிம்பிளான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் எப்படி ஒன்றும் கூட்டினா 2 வருது அப்படி நீங்கள் கால்குலேஷன் பண்ணுறீங்களோ, எப்படி இவ்வளோ செங்கல் வச்சு இவ்வளோ சிமெண்ட் போட்டு இவ்வளோ மணல் போட்டால் இவ்வளோ பெரிய வீடு கட்டலாம், இவ்வளோ பெரிய அஸ்திவாரம் போடலாம் கால்குலேஷன் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கையை கிரகிப்பதும் மனிதனுடைய வாழ்க்கையை ப்ரெடிக்ட் பண்ணுவதும் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேஷன் தான். அது அந்த கால்குலேஷன் புரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட், அது ஒரு ஃபார்முலா தான். அந்த கட்டங்கள் நீங்கள் பிறந்த நேரம் என்பது, சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிறந்த நேரமே சில நேரத்தில் தப்பாக இருக்குது, குழந்தை பிறந்த நேரத்தை குறிக்கிறதா, இல்லை குழந்தை பிறந்த அழுத நேரத்தை நம்ம கணக்கெடுக்கிறதா, இல்லை குழந்தை வந்து வெளியில் வந்த நேரத்தை கணக்கெடுக்கிறதா, எது என்ன ஏதுன்னு ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அந்த நேரம் ஒரு பெரிய ஒரே செகண்ட் மாறினா மொத்த கால்குலேஷனும் மாறும்னு சில பேர் சொல்லுவாங்க, அது உண்மைதான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரங்களில், குறிப்பிட்ட சமயங்களில் அந்த ஒரு செகண்ட் இல்லை, அந்த 5 நிமிஷம் ஆனாலும் அந்த இடம், அந்த கால்குலேஷன் அப்படின்றது அதே இடத்துலையே தான் இருக்கும். அது ஒன்றும் பெரிய சேஞ்சஸை, பெரிய மாறுதல்களை அது கொடுத்துடாது. ரொம்ப மைன்யூட்டாக டிகிரி வைஸ் போகும்போது தான் மாறுமே தவிர பெரிய மாற்றங்கள் என்பது நிகழாது. 80% ஜாதகங்கள் மேக்ஸிமம் கரெக்டாக கணிக்கப்பட்டுவிடும். ஒரு 20% ஜாதகங்கள் தவறாக கணிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த சில நேரங்களில் அந்த பாயிண்ட், அந்த 1 செகண்டில் அந்த மொத்த அந்த கால்குலேஷன், அந்த லக்னம், அந்த ராசி, அந்த நட்சத்திரம் எல்லாம் மாறிடும். அப்படி மாறியிருந்தாலும் கூட அதுக்கு சில கால்குலேஷன் இருக்குது ஜாதகத்தில். இந்த டைமில் ஒரு ஆண் பிறந்திருக்கான் அப்படின்னா ஒரு அது மாறி இருக்குன்னா கூட அந்த பிரசன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆன் த ஸ்பாட்டில் அந்த நிலையில் அந்த நேரத்தில் அவங்க விஜயமான அந்த டைமை வச்சு இந்த கிரகம் இந்த நேரத்தில் எந்த லெவலில் எந்த இடத்துல ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு, எந்த கேள்வி கேட்குறாங்கன்றத வச்சு பிரசன்ன அடிப்படையில் படார் படார்னு வந்து நம்ம வந்து அவங்களோட ஜாதகம் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத கணிச்சிடலாம். இதை வந்து அந்த டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி அப்படின்றதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பிறந்த ஜாதகத்தோட டேட்டு டைம் தப்பாக இருந்தாலும் கூட அந்த கால்குலேஷன், அந்த டிஎன்ஏ அடிப்படையில் பார்க்கும்போது இந்த டிஎன்ஏ அடிப்படையில் ஒருத்தன் பிறந்திருக்கான்னா இந்த டைம் இந்த டைமில் இப்படி இருக்கும்போது இவங்க குடும்பத்தில் ஒருத்தங்க இப்படி இறந்துருப்பாங்க, இல்லை இவங்க குடும்பத்தில் ஒருத்தங்க இந்த உயர்ந்த பதவியில் இருப்பாங்க, சில பேர் அரசியலில் உயர்ந்த இடத்துல இருப்பாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லும்போது அது எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகிட்டு வரும்போது உங்களோட பர்ஃபெக்டான டைமிங் என்ன அப்படின்றத எடுத்துடலாம். இன்றைக்கி அந்தளவுக்குலாம் ரொம்ப அட்வான்ஸ்டு மெத்தட்ஸ்லாம் வந்துருச்சு. அப்போது இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய மெயினான விஷயம்னா ஜாதகம் என்பது உண்மைதான், ஜாதகத்தை தவறாக பார்ப்பவர்கள் தான் இருக்கிறார்களே தவிர ஜாதகம் என்பது பொய் என்பது கிடையவே கிடையாது, முற்றிலும் உண்மை. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரே வீட்டில் 2 குழந்தை பிறக்குதுன்னு வச்சுப்போம், ஒரே அப்பா அம்மா தான் 2 குழந்தைக்கும், 2 குழந்தையும் ஒரே அப்பா அம்மாவை பார்த்து தான் வளருது, 2 குழந்தைக்கும் ஒரே சாப்பாடு தான் கொடுக்குறாங்க, ஒரே மாதிரி தான் அன்பு காட்டுறாங்க. ஆனால்
ரெண்டு பேரோட கேரக்டரும் கம்ப்ளீட்டாக வேற வேற மாதிரி வருது. ரெண்டு வேற கான்ட்ராஸ்ட்ல இருக்கு. எப்படி இந்த குழந்தை வேற மாதிரி இருக்கு, இந்த குழந்தை வேற மாதிரி இருக்கு. ஒரு குழந்தை ரொம்ப சாந்தமாக வளரும், ஒரு குழந்தை ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே வளரும். வளர 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 வர பார்த்தீங்கன்னா சேட்டை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு குழந்தைக்கு. ஒரு குழந்தை ரொம்ப சைலண்டாகவே இருக்கும், பேசவே பேசாது. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரே குடும்பத்தில் பிறந்தா, ஒரே கண்காணிப்பில் இருந்தால், ஒரே கேரில் இருந்தால், அப்போ ரெண்டு குழந்தைகளும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். ஆனால் ஏன் அந்த குழந்தைகள் அப்படி இருக்கிறது இல்லை? அதற்கு காரணம்தான் அது போன ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அந்த விட்ட குறை தொட்ட குறையில் இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கு. அதனுடைய கர்மாவை இங்கே இப்போ தன்னோட கர்மா அந்த பேலன்ஸ் ஷீட்டை அந்த மூட்டைகளை கரைச்சி மறுபடியும் கரை சேர்றதுக்காக வந்திருக்கு. அப்போது ஒரு சில குழந்தைகள் பிறக்கும் போதே பல தெய்வீக குணங்களோட, பல சக்திகளோட, பல பிரில்லியன்ஸோட பிறக்கும். ஒரு சில குழந்தைகள் பிறக்கும் போதே செம்ம மக்கு குழந்தையாக பிறக்கும். வளர 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 ரொம்ப மக்காவே போயிடும் அந்த குழந்தை. நான் தவறு சொல்ல வரல, அவங்க வாங்கி வந்த வரம் அந்த மாதிரின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அந்த வரம் என்பது என்னன்னா, அது இறைவன் உங்களுக்கு வரம் கொடுத்து அனுப்பலை. போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ண அந்த செயல்களை வைத்து இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த டெஸ்டினி, அந்த விதி என்பது இதுதான். இப்போ நீங்கள் இந்த விதிலையாவது போன ஜென்மன்றது என்னன்னு உங்களுக்கு தெரில, ஆனால் சில விஷயங்கள் பண்ணும்போது போன ஜென்மம் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும், புரிஞ்சிடும். அது தெரியலனா கூட இந்த ஜென்மத்திலேயாவது நல்ல விஷயங்களை செய்து இன்னும் வந்து நம்மளோட இந்த ஒரு 100 மூட்டையை எடுத்துகிட்டு வந்து கரைக்கலான்னு வந்திருக்கீங்க அப்படின்னா, அந்த 100 மூட்டையை மறுபடியும் 200 மூட்டை 300 மூட்டை 1000 மூட்டைன்னு மறுபடியும் ஜாஸ்தி பண்ணாமல் 100 மூட்டையிலேருந்து கம்மி பண்ணி ஒன்றும் இல்லாமல் அழித்து கொண்டு போகிறது தான் உங்களுடைய தலையாய நோக்கம், தலையாய கடமை. அப்போ ஜாதகம் என்பது எதைன்னு அடிப்படையில் உங்களுக்கு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ஜட்ஜ் பண்ணுறாங்க நம்ம சித்தர்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்மோனி வித் த எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிம்பாங்க. இந்த பிரபஞ்சத்தோடு அவங்க ஒரு வேவ்லென்த்லேயே இருக்கும்போது அந்த ஒரு அந்த ரீங்காரத்தை பிடிக்கும்போது, அந்த நாதத்தை பிடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பல உண்மைகள் அவங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். அந்த உண்மைகள் வந்து அதுதான் ஞானம்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், அமைதியாக இருந்தீங்கன்னா போதும், அது வந்து உள்ளே வந்து இறங்கும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுன்றதில்ல, படிக்கணுன்றதில்ல, எதுவுமே பண்ண வேணாம். அந்த ஞானம் என்பது உங்களுக்குள்ளே வந்து இறங்கும் போது அனைத்து விஷயங்களும் புரிஞ்சிடும். அந்த சித்தர்களுக்கு அப்படி புரிஞ்சதுனால தான் மொத்தத்தையும் ஒரு ஃபார்முலாவாக வகுத்து வச்சுட்டு போனாங்க. அதான் வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிம்பாங்க, திருக்கணித பஞ்சாங்கம்பாங்க. அந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மனிதர்களுடைய வாழ்க்கையை ஈஸியாக கணிக்க முடியும். அதற்கு பேர் தான் ஜாதகம், அதற்கு பேர் தான் ஜோதிடம். நமக்கு தெரியவில்லை என்பதற்காக, நமக்கு புரியவில்லை என்பதற்காக ஜாதகமும் ஜோதிடமும் பொய் என்று சொல்லிவிடவும் முடியாது, சொல்லிவிடவும் கூடாது.